வெல்கம். இன்னைக்கு நம்ம மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் கொஞ்சம் பல்லு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு, கருவேப்பிலை, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, மிளகு பவுடர் 1 ஸ்பூன், ஜீரா பவுடர் கொஞ்சம், மஞ்சத்தூள், வெங்காயம். மட்டன் வந்து நான் ஒரு 7-8 சவுண்டு விட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக சோம்பு, நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த தேங்காய் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதே நல்லா வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இதே மஞ்சத்தூள், ஜீரக பொடி, பெப்பர் பவுடர். உப்பு, தனியாத்தூள், வரமிளகாத்தூள். இந்த வெங்காயம் இந்த பொடி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இந்த மட்டன் ஆட் பண்ணிடலாம். இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு பொட்டுக்கல்ல கொஞ்சமாக இதில் நம்ம பேஸ்ட் பண்ணி தூவினோம்னா இது நல்லா கிரேவியில் பிடிச்சிக்கும். லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்ததும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம இந்த பொட்டுக்கடல மாவு கொஞ்சமாக தூவி விடுறோம். இது எதுக்காகனா அந்த மசாலாலாம் மட்டனில் நல்லா அப்படியே அந்த பொட்டுக்கடல மாவு நம்ம எதுக்கு போடுறோம்னா அந்த மசாலா வந்து அந்த மட்டனோட அப்படியே நல்லா பைண்ட் ஆகிக்கும். அதுக்காக இப்போ நம்ம மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ரெடி ஆயிடுச்சு.